ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வியாழக்கிழமை காலையில். எப்போவும் போல் சாதத்துக்கு அரிசி களைஞ்சி இருக்குது, அப்புறம் பால் அடுப்பில் இருக்குது, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 5 o'clock ஆனோடனே இப்போ போல் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரசம் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு தாளித்து விட்டுருக்கேன். சாதம் வந்து அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டேன். ஒரு பக்கம் பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரசத்துக்கு நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, தக்காளியை நல்லா மசிச்சு விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாலும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ ரசத்தை நல்லா கரைச்சி, இந்த மாதிரி தக்காளியோட தோல் தான் இருக்கணும், அது அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக கரைச்சாச்சா? இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். சாதம் விசில் அடித்தோடனே இந்த ரசத்தை கொண்டு போய் அந்த அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு இந்த பக்கம் அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சட்னிக்கு வந்து வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு அது ரெடி ஆகிட்டுருக்கு. ரசம் ரெடி ஆகிடுச்சு. அது இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பு, அந்த அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா இந்த பக்கமே ரெண்டுமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரைக்காய் பொரியலுக்கு தக்காளி சேர்த்து வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் சட்னிக்கு அந்த காய் தக்காளியும் ஒரு பழந்தக்காளியும் சேர்த்தேன் இன்றைக்கி. அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா அதுவும் வதங்கட்டும். இந்த பக்கம் தக்காளி ஒன்றும் பாதியாக வதங்கின பிறகு வெட்டி வச்சுருக்க அவரைக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நல்லா வாசனைக்காக சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு முருங்கைக்காய். பாருங்கள், அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு வத்தின பிறகு இறக்கணும்னா சூப்பரான அவரைக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடிங்க. அதுக்குள்ளே இட்லி அந்த அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். 5:30 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இட்லி வந்து ரெடி ஆன பிறகு இந்த அவரைக்காய் தொக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் ஊற்றிட்டு இட்லி எடுத்துகிட்டு வந்து இந்த அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அடுப்பு வந்து எல்லாமே இப்போ காலியாக இருக்கனால நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணலாம். ஒரு ஒரு நேரம் மாமா வந்து அவரைக்காய் பொரியல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் கத்திரிக்காய் பொரியல். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, காய் தக்காளியும் சேர்த்துருக்கேன். காலி பண்ணலாம்ல, அம்மா ஒரு பை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க காய் தக்காளியை, அது ஃபுல்லாக இப்படி வேஸ்ட்டு பண்ண முடியும், அதனால் பொரியலெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இட்லி ரெடி ஆனோடனே எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. அப்புறம் சட்னியும் அரைச்சாச்சு. அது வேறு கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு தான் இருக்குது, ஏன்னா லாஸ்ட்டாக தானே கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ரசம் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் கட்டலான்னு கட்டியாச்சு. அவரைக்காய் தொக்கம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் தான் கத்திரிக்காய் பொரியல். பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவரைக்காய் தொக்கம் ரசம் யாரோட ஃபேவரட்லான்றவங்க மறக்காமல் ஒரு ஒயிட் ஆர்டர் போடுங்க. என்னோடய ஃபேவரட் ரசம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம்னா. அப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு, ஏன்னா நேற்று ஒரு மொட்டு வெளியே வந்துருந்துச்சுங்க, அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். பாருங்கள், சூப்பராக அழகாக லைட்டாக விரிஞ்சிருச்சு. காலையிலேருந்து எடுக்கலை, இந்த அளவுக்கு தான் வந்து எடுத்தேன் விரிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா சூப்பராக பூ அழகாக விரிஞ்சிருச்சுங்க. இது வந்து லைட்டாக ஒயிட் அண்ட் சாண்டல் கலந்து இது அது மகரந்தம் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கார்ல, அவருக்கு வச்சிடலாம். இதை பழைய பூவை எடுத்துகிட்டு இந்த பூ வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நிறையா மொட்டு இருக்குது, ஆனால் எப்போ பூக்கும்னு தெரியாது. நடுவில் நான் வேறு ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் பூக்கிறதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பறித்து வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. செடி எப்படி ஆகணும் எனக்கும் தெரியாதுங்க. அவ்வளோதான், பறித்து நம்மளோட குட்டி விநாயகருக்கு வச்சிடலாம். பழைய பூவை எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் இது மாதிரி செடியெலாம் வளர்க்குறது பிடிக்குன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மாமா என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, சிப்ஸு, அப்புறம் க்ரீம் பன்னு, அப்புறம் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இதுதான் இன்றைக்கி மாமா பசங்களுக்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு. யார் வீட்டிலலாம் இது மாதிரி அவங்க தாத்தாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அவங்க தாத்தா வந்து பசங்களுக்காக. எப்பவும் போல் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே போல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ, பை.